பிரபு பிரசாத் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பிரெட் ஹல்வா செய்யலாம். பிரெட் ஹல்வா செய்யறதுக்கு தேவையான பொருள்கள் ஒரு 10-12 பிரெட்டு இப்படி காய வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். இது சின்ன சின்ன பீஸ் பண்ணி மிக்சியில் போட்டு நைஸ் பவுடர் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்படி 3 கப்பு பால், இந்த பிரெட் பவுடர் 2 கப்பு, வெல்லம் மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி 1 கப்பு எடுத்து வச்சிருக்கிறேன், 1/2 கப்பு நெய், தேவையான அளவுக்கு ட்ரை ஃப்ரூட், முந்திரி, திராட்சை, பாதாம், ஏலக்காய் பவுடர் எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு கடாயில் ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு நெய் போட்டு ட்ரை ஃப்ரூட்டு வறுத்துக்கலாம். பாருங்க இப்படி இது கொஞ்சம் ரோஸ் கலர் ஆயிருக்கு. இப்போ இதை எடுத்துடலாம். பாருங்க, அதே கடாயில் இருக்கிற நெய்யும் போட்டுட்டு இருக்கிறேன், பிரெட் பவுடர் போட்டுட்டு இருக்கிறேன். இப்போ இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் தான் இது ஃப்ரை பண்ணணும். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நெய் தேவைப்படுது, அதுவும் போட்டுட்டு இருக்கிறேன். இது மீடியம் ஃப்ளேமில் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை ஆக ஆக இது லைட் ஆகிடும். பாருங்கள், எப்படி லேஸ் ஆயிடுச்சு, லைட் ஆயிடுச்சு. பாருங்க, ப்ரௌன் கலர் வந்திருக்கு. இப்போ பால் ஊற்றலாம். இதில் கொஞ்சம் தூரத்தில் இருந்து ஊற்றணும், இல்லைன்னா மேலே எல்லாம் படும். இதோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றிக்கலாம். பாருங்கள் எப்படி, கடாய்க்கு ஒட்டாமல் வரும். வெல்லம் போட்டுட்டு இருக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பவுடர் போட்டுட்டு இருக்கிறேன். வறுத்து வச்சிருந்த இடியா ட்ரை ஃப்ரூட்டு, அது கொஞ்சம் போட்டுட்டு இருக்கிறேன். கார்னிஷுக்காக கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேன். இதோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு தட்டை மூடிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். பாருங்க, ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. கடாய்க்கு ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ இந்த ஹல்வா சர்விங் பவுலில் எடுத்துட்டு இருக்கிறேன். கார்னிஷ் பண்ணிட்டு இருக்கிற பிரெட் ஹல்வா ரெடி.